ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா சம்மே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காமா ஜி இருக்கா அவர் ஃப்ரூட் வெண்டர் ஃப்ரூட் வெண்டர்னா என்ன பழமைக்கிறவங்க ரைட்டு அவங்கக்கிட்ட ஆப்பிள் எவ்வளோ இருக்குது ஆப்பிள் சரி எவ்வளவு 30 இருக்குது அதை என்ன அதே மாதிரி ப்ரோமோ கிரானைட்டுன்னா மாதுளம் பழம் அது எவ்வளோ இருக்குது ப்ரோமோ கிரானைட்ஸ் வந்து 50 இருக்குது சரி ரைட்டு ஓகே ஹி மேக்ஸ் ப்ராஃபிட் 8 rupees ஃபார் ஈச் ஆப்பிள் அதாவது ஒவ்வொரு ஆப்பிள் விற்கும்போது 8 rupees அவளுக்கு கிடைக்குது அதே மாதிரி இதில் வந்து என்ன இருக்குது ப்ரோமோ கிரானைட்டுக்கு 5 rupees லாஸ் ஆகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ப்ளஸ் ஆகுது இங்கே வந்து மைனஸ் ஆகுது ரைட் அப்போ ஓவராலாக அவளோட ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு கேட்குறாங்க சரி பார்த்துடலாம் ஓவரால் ஸோ ஓவரால் என்ன இப்படி எழுதிக்கிங்க இப்போ பாருங்க ஒரு ஆப்பிளுக்கு 8 rupees 30 ஆப்பிளுக்கு 240 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஓகே அதாவது ஓகே ரைட் அதே மாதிரி இங்கே இது ப்ராஃபிட்டு இது என்னது ப்ராஃபிட் வித்ததுக்கு அதே மாதிரி இங்கே லாஸ் பார்க்கணும் ஓவரால் லாஸ் என்னது லாஸ் ஏன்னா அவனே சொல்லிட்டா லாஸ் எவ்வளோ லாஸு ஒரு ப்ரோமோட்டு 5 rupees லாஸ்னா 250 எவ்வளவு சரி 50 எவ்வளவு 250 வந்து லாஸ் ஆகிருக்கும் அப்போ 250 மைனஸ் அப்போ ஓவராலாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு பார்த்தா டெஃபினட்டானது லாஸ் தான் சரி ஓவரால் ஓவரால் அமௌண்ட் அப்படின்னு எழுதிக்கிங்க என்னது 240 ப்ளஸில் கிடைக்குது அதே மாதிரி 250 ஸோ என்னது -10 ஸோ ஓவராலாக அவளுக்கு 10 rupees லாஸ் ஆகிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஓவராலாக 10 rupees லாஸ் ஆகிருக்கு நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்டினை மீட் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க